என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் வந்து கொரோனா நெகட்டிவ்னு வந்துருச்சு, அதனால் வந்து சந்தோஷமாக இருந்தோம். இப்போ திருப்பியும் வந்து இன்றைக்கியும் பிசிஆர் எடுக்க போகிறாங்களாம், பார்ப்போம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 சேனலில் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க வந்து நம்ம ரஜினிகாந்த் ஃபேமிலிக்கிட்ட கேட்டிருக்காங்களாம். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, அதாவது நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற டாக்டர்ஸும் நம்ம சென்னையில் இருக்கிற டாக்டர்ஸும் அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம், திருப்பும் ஒரு தடவை எடுக்கணும், எடுத்துங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆண்டவன் இருக்கா நம்ம பக்கம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆண்டவங்கிட்ட வேண்டிக் கொள்வோம். அதுக்கப்புறம் முக்கியமான அப்டேட் என்னென்னா, நம்ம தலைவருக்கு வந்து ரஜினிகாந்த் டிவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த செய்தி வந்து சமூக வலைதளங்களில் இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்குது, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் இணைச்சிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான செய்தி என்னென்னா, நம்மளுடைய பஹ்ரைன் நாட்டு, அதாவது அவங்க வந்து நாட்டு அங்கே தமிழர்கள் வாழ்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க நம்ம டெல்லி, அதாவது கவர்மெண்ட்டுக்கும் அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கும். அதை வந்து அக்செப்ட் பண்ணி இப்போ தேர்தல் ஆணையம் நம்மளுடைய அமைச்சகத்துக்கு அது பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா வந்து அதில் ஒரு லிங்க்கு கொடுக்குறாங்களாம், அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு வந்து அப்டேட் வந்திருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இணைச்சிருக்கேன், பாருங்கள். அதாவது இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம தலைவருடைய ரசிகர்கள் தான் முன்னோடியாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்க அனுப்பின அந்த லெட்டர் பேடையும் நான் இணைச்சிருக்கேன், பாருங்கள். அதில் வந்து கிளியராக வந்து அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு இதை அவங்க அனுப்பின லெட்டர் பேடு இது அவங்க கேட்டிருந்தாங்க, அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணி முன்னாடியே இந்த பதிவு நம்ம போட்டிருந்தோம். இந்த நம்மளுடைய பஹ்ரைன் நாட்டு ஆர்எம்எம் வந்து மூலமா அவங்க அனுப்பியிருந்தாங்க, அதை நான் கிளியராக அதை நான் சொல்லியிருந்தேன், திருப்பி சொல்ல தேவையில்லை. இப்போ வந்து என்னென்னா, எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஏன்னா நம்ம தலைவருக்கு நெகட்டிவ், அதுவும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து ரஜினி டிவி வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம தலைவருடைய ரசிகர்கள் கேட்டது பாருங்கள், இது தாங்க, இது பாருங்கள், இது தாங்க, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஆன்லைனில் வாக்களிக்கும் முறையை கொண்டு வர சட்டத்துறை அமைச்சருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை. இந்திய முறைப்படி தேர்தல் நடத்தும் அதிகாரி அனுப்பும் லிங்கில் சென்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்களிக்க ஏற்பாடு. பாருங்களா, நம்ம தலைவருடைய சொந்தங்கள் எடுத்த ஒரு முயற்சி வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், வெளிநாடு வாழ் அத்தனை தமிழர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க, ஏன்னா அற்புதமான ஒரு நிகழ்வு இது. இதனால் வந்து நம்ம தலைவருடைய ஓட்டு பேங்க் ஒன்றும் விரிவடையும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் எல்லோருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு இருக்கும், அதை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நம் சேனலில் இணைந்திருங்கள்.